ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பொடி வகை பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு பொடி. அதாவது நம்ம வழக்கமாக செய்கிற காரக்குழம்புகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதாவது வெண்டைக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு, விதவிதமான காய்களை வச்சு நம்ம காரக்குழம்பு செய்வோம் இல்லைங்களா. அதோடு இந்த பொடியை நம்ம கூடுதலாக சேர்க்கும்போது நம்ம சாம்பார் பொடி மாதிரி காரக்குழம்புக்குன்னு தனி பொடி வகைங்க இது. அது எப்படி தயாரிக்கலாம், என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறதான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒரு கப் அளவுக்கு நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் இது. அதாவது வத்தல் மிளகாயிலேயே வந்து கார மிளகாய், மிதமான காரம் இருக்கிற மிளகாய் கிடைக்குது. நான் இது நல்ல காரமுள்ள மிளகாய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சின்ன கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு தனியா விதைகள். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. அதுக்கப்புறமா வந்து வாசனைக்காக பெருங்காயம். இதான் இதற்கு செய்ய தேவையான பொருட்கள். இப்போ ஒரு வாணலி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு வாணலியில் வாணலி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பொருட்களாக தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறேங்க. மிதமான தீயில தான் வறுக்கணும். நல்லா அதோட வாசம் நமக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம மிதமான தீயில வச்சு 5-10 நிமிஷம் ஆனாலும் நம்ம வந்து ஃப்ளேமை ஹையாக வைக்கக்கூடாது. நமக்கு கலர் மாறி தான் ஆனால் நல்லா வறுபட்டுருக்காது. இந்த பொடியோட டேஸ்ட்டே வந்து நம்ம அதை வறுபடுற எந்த அளவுக்கு நம்ம அதை கரெக்டான பதத்துக்கு வறுக்கிறோமோ அதில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தனியா நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதே வாணலியில் வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வந்து இந்த அளவு போதுமானது. ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம வேர்க்கடலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா வறுக்க வறுக்க நம்ம அந்த பவுலில் சேர்த்துடலாம். அது வந்து நமக்கு தனியாக ஆறட்டும். சூடானதுக்கப்புறம் நமக்கு பொடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே வாணலியில் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அதுவும் நல்லா வாசம் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் வந்து நம்ம வந்து சேர்த்து ஆற வச்சிடலாங்க தனியாக. இதோடவே வந்து நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூளையும் சேர்த்து இந்த மிளகு சீரகத்தோடு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தோட நறுமணமும் சேர்ந்து நமக்கு ரொம்ப நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காரக்குழம்பு நீங்கள் வழக்கமாக என்ன மெத்தடில் செய்கிறீங்களோ அதே மெத்தடில் செய்யும்போது இந்த பொடியை நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்து சமைக்கும்போது உங்களுக்கு வந்து வழக்கமாக செய்கிற காரக்குழம்பை விட வந்து உங்களுக்கு சுவை ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த பொடி வந்து தயாரித்து எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டப்பாவில் சாம்பார் பொடி மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் சமைக்கும்போது டக்குன்னு நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் வத்தல். நல்லா வாணலி நல்ல சூடில் இருக்கிறதுனால 2-3 நிமிஷத்துலேயே இந்த மிளகாய் வத்தல் நமக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுபட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து இட்லி பொடி எப்படி நம்ம பொடிக்குவோமோ அந்த மாதிரி நல்ல பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மிக மிக சுவையான காரக்குழம்பு பொடி நமக்கு தயாராகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது. நீங்கள் என்ன வத்த குழம்பு காரக்குழம்பு நீங்கள் எது சேர்த்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் பொடி மாதிரியே தான் இது. பட் ஆனால் வந்து இதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்புல சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக கிடைக்கும். வத்தல் குழம்பு பொடி, காரக்குழம்பு பொடி, சாம்பார் பொடின்னு எல்லாமே தனித்தனியாக நமக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த காரக்குழம்பு பொடி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சக்ரா இந்தியன் ஃபுட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.